நான் பிடிக்காதுன்னு சொன்ன வேலையை நீ திருப்பி திருப்பி எனக்கு செஞ்சேன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு கோபமாக பேசினதுனால அந்த இடத்துல அப்டா அப்படியே கட் பண்ணிட்டேன். கேக்கு தானே வாங்கி வச்சிருக்கீங்க? இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் நான் போய் அதெல்லாம் எடுக்க போகும்போது உள்ள கேக்கு பப்பரம் பேன் இருக்கும். அப்போ தெரியாதா அது வந்து சர்ப்ரைஸ் யாருக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு சர்ப்ரைஸா இவங்க வீடியோ பண்ணுவாங்க. பண்ணிட்டு கண்ணா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாங்க. பேசிட்டு ஒரு வீடியோ எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. எப்பவுமே வந்து மூணு பேர் தான் ஹேமா டைரியில். இது வந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அப்படிலாம் கிடையாது. இது ரெண்டுத்துலயும் வந்து பிரியாணி இருக்கு. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ரெண்டு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில். என்னென்ன ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னா, இப்படி தான் நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் பக்கத்தில் தூக்கிக்கிட்டு அழகாக காவிக்கிறதுக்கு போனேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். நான் பிடிக்காதுன்னு சொன்ன வேலையை நீ திருப்பி திருப்பி எனக்கு செஞ்சேன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு கோபமாக பேசினதுனால அந்த இடத்துல அப்டா அப்படியே கட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு கோபமாக பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு திங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு சாரோட பர்த்டே. ஏ ஸோ ஒன்று, இன்னைக்கு கோபமாக பேச முடியாது. இன்னொன்று, இந்த வீடியோவில் நான் அவங்கள காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த ரெண்டு ஸ்பெஷல் திங். அண்ட் இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து அப்புன்னு குட்டி வந்ததுக்கப்புறம் அப்புனு குட்டியோட ஃபாதர் கொண்டாடுற ஃபஸ்ட்டு பர்த்டே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பர்த்டே பாய் வந்து இன்றைக்கும் வந்து கடமை தவறாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு என்னோ உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால என்னோட பேச்சுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மதிப்பு கொடுத்து பூட்டி இருக்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 2021 எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இன்கம் ஏர்னிங் தான். அது மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்பில் ட்ரேடிங் மூலமா ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப். இந்த ஆப் மூலமா ட்ரேடிங்கில் நம்ம அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டேன். நிறைய ஆப் இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் சேஃபா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் சேஃபான்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி சேஃப் தான். சரி, நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி அதாவது மெயில் ஐடி போடுங்க, அடுத்து பாஸ்வேர்ட் போடுங்க. அவ்வளோதான் பினாமா ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபஸ்ட்டு இந்த பினாமா ஆப்பில் நீங்கள் ஒரு டெபாசிட் போடுறீங்க. அந்த டைமில் இந்த ப்ரோமோ கோட் BS252 யூஸ் பண்ணும்போது நீங்கள் போடுற டெபாசிட் வந்து அப்படியே டபுள் ஆகிடும். அதாவது நீங்கள் 1500 rupees டெபாசிட் பண்ணிங்கன்னா அது வந்து 3000 ஆகிடும். சூப்பரில், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராஃபிட்டோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு ட்ரேடிங்னால என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெமோவில் வந்துட்டு உங்களுக்கு 65,000 rupees கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அசட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1500 rupees ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிற காசு 2775 rupees, கிட்டத்தட்ட 1270 rupees லாபம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த ப்ராஃபிட் வருது. சரி, இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் அது எப்படி வித்ட்ரா பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். பேடிஎம் இல்லைனா ஜிபே மூலமா நம்ம காசை ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான அட் த சேம் டைம் ஹானஸ்டான ட்ரேடிங் ஆப் தான். ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ப்ரோமோ கோட் BS252 இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெபாசிட் அப்படியே டபுள் ஆகும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, பர்த்டே பாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹேமா அப்புனுக்குட்டி அண்ட் ஹேமா அண்ட் ஃபேமிலி சார்பா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹேமாஸ் டைரி ஃபேமிலி சார்பா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறாரு. சரி, அந்த எடிட்டிங் வேலைலாம் அப்படியே நிறுத்துட்டு நான் கேட்குற க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க நீங்கள். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து உங்கள் ஹஸ்பண்டை காட்டவே மாட்டீங்கன்னு. என்னவோ நான் வந்து இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏன் காட்ட மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. காட்ட மாட்டீங்க அப்படின்றதுலாம் இல்லை, நான் வந்து வரலை வீடியோவில், வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வரலை. சும்மா வந்து இப்போது நீ பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் வந்து உன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறது வந்து யூஸ் இல்லை.
வந்தால் எதனா நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னா வீடியோவில் வரலாம். சும்மாவே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து வரல, வரக்கூடாது அப்படின்லாம் வந்து எதுவும் கிடையாது. நான் இங்கே சும்மா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அப்போது இன்னும் சொல்ல, நான் வந்து அப்படி உட்காடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து கேமரா பின்னாடி வேலை இருக்கும், மற்ற வேலைங்களை பார்க்கணும். ஸோ நான் வந்து வீடியோவில் சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற வேலையை பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால நான் வரல. அதான் ரீசன், வேறு எதுவும் ரீசன்லாம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குல்ல, பர்த்டே, உங்களோட பர்த்டே அப்படின்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் பர்த்டே. பொதுவாக நம்ம வந்து பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண மாட்டோம், பட் இன்னைக்கு ஸ்பெஷலுங்கிறதுனால என்ன என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இந்த லாக்டவுன் பர்த்டே வேற. ஆமாம், பிளான்லாம் எதுவும் கிடையாது. லஞ்ச் வந்து சொல்லியிருக்கோம் வெளியே, ஏ சமைக்கிற வேலை இல்லை. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன, யூஸ்வலாக பண்ணுறது தான், வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இது பண்ணுறது. அது வந்து இப்போ நம்ம போய் போட முடியாது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கிட்ட வந்து சொல்லி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். வேற என்ன, அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்லை. ஈவினிங் நீங்கள் தான் எதனா சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி எதனா வச்சுருக்கீங்க? அவ்வளோதான். ஒவ்வொரு வருஷமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார், இன்னைக்கா இந்த சர்ப்ரைஸ் தானே கேக்கு தானே வாங்கி வச்சிருக்கீங்க. இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் நான் போய் அதெல்லாம் எடுக்க போகும்போது உள்ள கேக்கு பப்பரம் பேன் இருக்கும், அப்போ தெரியாதா அது வந்து சர்ப்ரைஸ், யாருக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு சர்ப்ரைஸா? இன்னொரு சில கூத்தெல்லாம் நடந்திருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு வாட்டி கேக் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் பட்டை வந்து பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இது அதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எந்த பர்த்டே அப்படின்னா, ஒரு வாட்டி நான் ரிங் வாங்கி கொடுத்தேன் ஒரு பர்த்டேக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்த்டே அப்போ கரெக்டாக வந்து கேக் ஷாப்பில் இருந்து இவங்களுக்கு கால் பண்ணி கேக் வந்துருச்சு எங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிலாம் கேட்டு தொக்கா மாட்டி. இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட லட்சணம், சர்ப்ரைஸ் பண்ணுற லட்சணம். என்ன பண்ணுறது, நாங்கள் ரொம்ப வெகுளியாகவே இருந்துட்டோம். சரி ஓகே, இன்றைக்கி பர்த்டே வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணாமல் இன்றைக்கும் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சீக்கிரத்துலேயே வந்து ப்ளூபர்ஸ் வந்து வரப்போகுது. சீக்கிரத்துலனா ரொம்ப சீக்கிரத்துலலாம் வராது, நெக்ஸ்ட் மந்த் ஜூன் அந்த மிட் அந்த ரேஞ்சில் வரும். இதுதான் எங்கள் டக்கு சீக்கிரத்துலேருந்தா, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால டக்குன்னு போட முடியாது அந்த வீடியோவை. ஸோ அது எடிட் போயிட்டுருக்கு, அது எடிட் முடியறதுக்கே வந்து இன்னும் ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆயிரும். ஸோ அதனால் 15th மேலே வந்து ப்ளூபர்ஸ் வீடியோ வந்து வருது. ஸோ அதுதான் அதுதான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ, அதுதான் எடிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, நிறைய வீடியோவில் வந்து நான் கண்ணா பின்னான்னு உளறி இருக்கேன், கோபமாக கத்திருக்கேன், அதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ளூபர்ஸில் போடுவீங்க? அது அதை போடுறதுதான் ப்ளூபர்ஸ். பார்த்தீங்களா, நான் கண்டென்ட் கிரியேட்டரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொன்னேனே, இவர் தான் அந்த கண்டென்ட் கிரியேட்டரு. என்னை வச்சு பயங்கரமாக கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி க்ரியேட் பண்ணி நம்ம அந்த கபோர்ட் டூரு அதோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்களா, பெரிய கபோர்ட் இருக்குமே. அது நான் பண்ணல, ஐடியா கொடுத்தது நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹேமா டைரியில் வந்து ஒர்க் பண்ணுறது மொத்தம் 3 பேர் தான். ஒன்று வந்து ஹேமா, கேமரா முன்னாடி வர்றது ஹேமா, பட் பின்னாடி வந்து கேமரா எடிட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது நான். தம்ப்நெயில் இந்த ஃபோட்டோ டிசைன்லாம் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பாலாஜின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமே வந்து 3 பேர் தான் ஹேமா டைரியில். இது வந்து பெரிய ஒரு அப்படிலாம் கிடையாது, மொத்தம் 3 பேர் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து வேறு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையிலேருந்து வேறு வேலை இருக்கும், நைட் 9 மணிக்கு மேலே வந்து ஹேமா ஷூட்லேருந்து வந்ததுக்கப்புறமா வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி நைட் 12 மணி 1 மணி அந்த மாதிரிலாம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது, வேறு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். பட் ஜாலியாக போகுது அப்படின்றதுனால பண்ணிகிட்டு இருக்கோம். சில டைம்லலாம் எனக்கு செம்ம கோமா ஒரு ரூம்குள்ளே வந்தாலும், என்னடா இந்த மனுஷன் இந்த சிஸ்டம் விட்டு எந்திரிக்க மாட்டுறாரு, எதுனா கேட்டால் கூட வெயிட் பண்ண வரேன் இந்தா பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, சரி பாவம் தான் அப்படின்னு. இருந்தாலும் அந்த பாவம் வந்து ஒரு 10% தான் இருக்கணும், மீதி 90% வந்து எங்கன்னா வரணும் அப்படின்னா இப்படி பிடிச்சி தான் தூக்கிட்டு போகணும் சார். இவங்க வீடியோ பண்ணுவாங்க, பண்ணிட்டு கண்ணா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாங்க, பேசிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவில் எது வேணும் எது வேணாம், எது போட்டால் வந்து பார்ப்பாங்க, எதை வந்து தூக்கணும் எதை வைக்கணும், அதை யோசித்து முடித்து அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடும். அதுக்கப்புறமா அதை அவுட் எடுத்து அந்த வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இவ்வளோ வேலை இருக்குது. இவங்க வந்து ஈஸியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டு இது மற்ற வேலையை பார்க்க போயிடுவாங்க.
நம்ம வந்து இந்த வேலையை உட்காந்து பார்த்துட்டு இருந்தா இன்னும் எந்த நேரமும் இதே உட்காந்து பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி சரி, நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்களே எப்போ வரும்? இதோ போட்டிருக்கேன், பெண்டிங்கில் காமிக்குது, 225 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது, 225 வரும். ஆக 2.5 மணிக்கெல்லாம் ஃபுட்டு வந்துடும், என்னென்ன ஃபுட்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வெகுளியாகவே வளர்ந்துட்டோம். சரி, சர்ப்ரைஸ் வேறு இவங்களே உடச்சி விட்டாங்க. ஸோ ஈவினிங் அந்த கேக்கு வந்தோடனே ரொம்ப சிம்பிளாக கேக் வெட்டிட்டு அப்படியே இவங்களோட பர்த்டே பேஷை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் அடுத்தடுத்து. பாய் பாய். எஸ் மக்களே, நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், பிரியாணி வந்தாச்சு. நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. என்னென்ன வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இது ரெண்டுத்துலேயும் வந்து பிரியாணி இருக்குது, பக்கெட் பிரியாணி. இது வந்து பிரியாணிக்கு கொடுத்துருக்கிற அந்த சால்னா. இது வந்து தயிர் பச்சடி. இது வந்து மட்டன் சுக்கா. அண்ட் இது சில்லி சிக்கன். இது வந்து அந்த கத்திரிக்காய் கிரேவி கொடுப்பாங்கல்ல அது. அடுத்து என்ன, அடுத்தும் சால்னா தான் இருக்கு, இதுவும் சால்னா தான் இருக்கு. இந்த ரெண்டு சால்னா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சில்லி ப்ரான். அதுக்கப்புறம் அது வரமாட்டேங்குது, சில்லி சிக்கன். அடுத்தது இதுவும் சில்லி சிக்கன் தான். அடுத்தது இன்னொரு குட்டி பக்கெட் பிரியாணி. இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிடுவாங்கள்ல அந்த குவான்டிட்டியில் உள்ளது. சாப்பாடை பார்த்ததுக்கப்புறம் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? நான் உடனே கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் உண்டை மயக்கம் இருக்கும், கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் கேக் வெட்டும் போது மீட் பண்ணலாம். பை பாய். எனக்கு நிறைவடைஞ்சிச்சு. மதியானம் நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு, உண்ட மயக்கம் வேற. அதோடு சேர்த்து ஈவினிங் வந்து கேக் வெட்டாத சாரையும் ரொம்ப கம்பல் பண்ணி கேக் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே என் சார்பாகவும் ஹேமாஸ் டைரி சார்பாகவும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப், இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ப்ரோமோ கோட் BS252, இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ஹேமாஸ் டைரியில் வந்துட்டு இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் ஹேமாஸ் டைரி. பாய் பாய்.